தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெ ஜெயலலிதாவுக்கு எதிரான குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட அவரது அசையும் சொத்துக்களை ஏலத்தில் விற்பனை செய்ய உத்தரவிடும்படி பெங்களூருவில் உள்ள தகவல் உரிமை செயல்பாட்டாளர் ஒருவர் இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார் வழக்குரைஞரும் ஆர்டிஐ செயல்பாட்டாளருமான டி நரசிம்மூர்த்தி இந்த கடிதத்தை பெங்களூரு முதன்மை சிட்டி சிவில் மற்றும் செஷன்ஸ் நீதிபதிக்கும் எழுதியிருக்கிறார் அதில் நகைகள் புடவைகள் மற்றும் அழிந்து போகும் நிலையில் உள்ள பல சொத்துக்களை விடலாம் என்றும் அந்த பணத்தை பொது நலனுக்காக பயன்படுத்தலாம் என்றும் யோசனை கூறியுள்ளார் விதான் சவுதாவில் உள்ள கர்நாடக மாநில கருவூலத்தில் இப்போது ஜெயலலிதாவின் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துகள் உள்ளன ஜெயலலிதாவின் சொத்துக்களை ஏலத்தில் விற்றால் அவற்றை உணர்வுபூர்வமானதாக கருதி அவரது தீவிர தொண்டர்கள் வாங்குவார்கள் அதன் மூலம் கற்பனை செய்ய முடியாத பொது ஏலத் தொகையை பெற முடியும் என்று நரசிம்மமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார் கருவூலத்தில் கிடக்கும் பல்வேறு பொருட்களில் புடவைகள் நகைகள் மற்றும் சால்வைகள் அடங்கும் ஜெயலலிதாவுக்கு லட்சக்கணக்கில் ஆதரவாளர்கள் மற்றும் அபிமானிகள் இருப்பதால் நல்ல தொகையை ஈட்ட முடியும் என்றும் தமது யோசனை குறித்து பிபிசியிடம் பேசிய நரசிம்மூர்த்தி கூறினார் ஜெயலலிதாவுக்கு எதிரான வழக்கு பெங்களூர் முதன்மை சிட்டி சிவில் மற்றும் ஷெஷன்ஸ் நீதிமன்றத்துக்கு மாற்றப்படும் முன்பே இந்த பொருட்கள் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னையில் அந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிமன்றத்தின் உத்தரவின்படி பறிமுதல் செய்யப்பட்டன இந்த வழக்கில் ஜெயலலிதா சசிகலா இளவரசி வி என் சுதாகரன் ஆகிய நான்கு பேரும் குற்றவாளிகள் என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றமும் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியது ஆனால் ஜெயலலிதா மரணமடைந்ததால் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பட்டியலிலிருந்து ஜெயலலிதாவின் பெயர் நீக்கப்பட்டது தங்கம் வைரம் ரூபி மரகதம் முத்துக்கள் இரத்தின கற்கள் மற்றும் பலவண்ண கற்கள் போன்றவை உட்பட நாநூற்று அறுபத்தி எட்டு நகைகள் பட்டியலில் உள்ளன மேலும் சில வகை மின்னணு பொருட்கள் ரொக்கம் விலை உயர்ந்த சேலைகள் சால்வைகள் காலணிகளும் அந்த பட்டியலில் உள்ளன இதில் புடவைகளின் எண்ணிக்கை மட்டும் பதினோராயிரத்து முன்னூற்று நாற்பத்து நான்கு சால்வைகளின் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பது காலணிகளின் எண்ணிக்கை எழுநூற்று ஐம்பது என குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை தேனாம்பேட்டை போயஸ் கார்டனில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஜெயலலிதாவின் இல்லத்தில் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட போது பதிவு செய்யப்பட்ட குறிப்பேட்டில் நாற்பத்தி நான்கு ஏசி இயந்திரங்கள் முப்பத்து மூன்று தொலைபேசி மற்றும் இன்டர்காம்கள் நூற்று முப்பத்து ஓரு சூட்கேஸ்கள் தொன்னூற்று ஓரு கை கடிகாரங்கள் இருபத்தி ஏழு சுவர் கடிகாரங்கள் எண்பத்து ஆறு மின்விசிறிகள் நூற்று நாற்பத்து ஆறு அலங்கார நாற்காலிகள் முப்பத்து நான்கு டீப்பாய்கள் முப்பத்து ஓரு டேபிள்கள் இருபத்து நான்கு கட்டில்கள் ஒன்பது ட்ரெஸ்ஸிங் டேபிள்கள் எண்பத்து ஓரு அலங்கார தொங்கும் விளக்குகள் இருபது சோபா செட்டுகள் மற்றும் இருநூற்று பதினைந்து படிகவெட்டு கண்ணாடிகள் குறிப்பிடப்பட்டிருந்தன ஜவுளி நிபுணர்களின் கூற்றுப்படி ஜவுளி பொருட்களில் சில வகை பொருட்கள் மடிந்த நிலையில் நீண்ட காலம் இருந்தால் அவை நாளடைவில் தரத்தை இழந்து நிறத்தையும் இழக்கும் என தெரிவிக்கின்றனர் அதேபோல காலணிகள் மற்றும் பிற தோல்சார் பொருட்கள் அவற்றின் தரம் மற்றும் வலிமையை இழக்கலாம் அப்படியானால் ஏபிசி பட்டியலில் உள்ள பொருட்கள் தரமற்றதாகவும் அதன்பின் எந்த பயன்பாட்டிற்கும் தகுதியற்றதாக மாறலாம் என்றும் கடிதத்தில் நரசிம்மூர்த்தி கூறியுள்ளார் எனவே உரிய சட்ட நடைமுறைகளில் நீதி பரிபாலன முறைகளுக்கு உட்பட்டு எது தகுதியாக இருக்குமோ அதை பின்பற்றி இந்த நீதிமன்றம் இணைப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பொருட்களை ஏலத்தில் விற்க உரிய அதிகாரிகள் மூலம் அனுப்பலாம் அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை மாநில கருவூலத்தில் வரவு வைத்து மக்கள் நலப் பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என்று நரசிம்மூர்த்தி கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார்